டுடே. அருள்மிகு கைலாசநாதர் கோவில் தீபத்திருவிழா கடந்த 14 ஆண்டுகளாக அன்பர் பணி செய்யும் பராமரிப்பு குழுவினரால் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதை அறிந்து அந்த திருவிழாவிற்கு ஊர் விளைவிப்பதற்காக தேனி மாவட்ட திமுகவினரும் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் அவர்களும் மிக அநாகரிகமாக இன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள். திருவிழா இன்று நடைபெறுவதற்கு முன்பு, ஒரு மாதத்திற்கு முன்பு இங்க கைலாசப்பட்டி, கள்ளிப்பட்டி, பெரியகுளம், தேனி, தாமரைக்குளம் போன்ற ஊர்களில் இருக்கும் முக்கிய பக்தர்களை அழைத்து திருவிழாவை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்கான கூட்டங்களை நாங்கள் ஆலோசித்து முடிவுகள் செய்வோம். இதுபடிதான் கடந்த 14 ஆண்டுகளாக திருக்கார்த்திகை திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதேபோல் இந்த வருடமும் கூட்டம் போட்டு திருவிழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று ஆலோசித்து அதற்கு பத்திரிகை அடிக்க வேண்டும் என்று புரோட்டோகால் படி இஓ அவர்களிடம் அனுமதி கேட்டோம். அவர்களிடம் கேட்டு 15 நாட்கள் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஆகையால் அன்பர் பணி செய்யும் குழுவினரால் அவர்களின் சார்பில் ஒரு பத்திரிகையை அடித்து விநியோகம் செய்தார்கள். அந்த பத்திரிகையும் மொத்த பத்திரிகையும் நீங்கள் விநியோகம் செய்யக்கூடாது, உடனடியாக எங்களிடம் தாருங்கள் என்று அனைத்தையும் பறித்துக் கொண்டார்கள். தீபம் திருவிழாவிற்கு மொத்தம் 10 நாட்கள் தான் இருக்கிறது, எந்த பத்திரிகையும் கொடுக்கவில்லை. திரும்ப அன்பர் பணி செய்யும் செயலாளர் அவர்களை அழைத்து சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்கள்தான் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு அன்பர் பணி செய்யும் குழு செயலாளர் சிவக்குமார் அவர்கள், நாங்கள் 15-20 ஆண்டுகளாக எங்களுடன் பணியாற்றிய சிவத்தொண்டராக பணியாற்றிய ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான் எங்களுக்கு வழிமுறைகளை கற்றுக் கொடுத்து இந்த கோவில் கட்டுவதற்கான அனைத்து நற்காரியங்களுக்கும் உதவிகள் செய்தார்கள். அவர்கள்தான் ஏற்ற வேண்டும் என்று நாங்கள் அனைத்து ஊர்களிலும் இருக்கும் பக்தர்களும் கூடி முடிவெடுத்திருக்கிறோம். ஆகையால் இதற்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியிருந்தார்கள். பிறகு இஓவிடமிருந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டது. பின்பு திருக்கார்த்திகை திருவிழா மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் நாங்கள் அதை விட்டு கொடுத்து ஐயர் அவர்கள் ஏற்றட்டும் என்று நாங்கள் அனுமதியும் கொடுத்தோம். பிரச்சனை இல்லாமல் தீபத் திருவிழா நடைபெற வேண்டும் என்ற காரணங்களினால் அதேபோல சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் தொடர்பு கொண்டோம், மாவட்ட செயலாளர் அவர்களையும் தொடர்பு கொண்டோம், இஓ அவர்களையும் தொடர்பு கொண்டோம். வாருங்கள், ஆலோசனை கூறுங்கள், தீபத் திருவிழா எப்படி நடைபெற வேண்டும் என்று ஆலோசனை கூறுங்கள் என்று கூறினோம். இன்று தீபத் திருவிழா இன்று வரை அந்த 3 நபர்களுமே எங்களுக்கு எந்தவித ஆலோசனைகளையும் தீபத் திருவிழா நடத்துவதற்கான எந்த ஆலோசனைகளையும் கூறவில்லை என்பதுதான் உண்மை. இன்று காலை கூட எப்படி எப்போது நீங்கள் வருவீர்கள் என்று கேட்டோம், அதற்கும் அவரிடம் எந்த பதிலும் இல்லை. மாலை தீபத் திருவிழா அன்று மாலை கார்த்திகை தீப ஏற்றும் நேரம் 5 மணி அளவில் 150 ரவுடிகளுடன் தேனி மாவட்ட செயலாளர் தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் பெரியகுளம் சரவணன் அவர்கள், இஓ அவர்களை மிரட்டி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்கள்தான் தீபம் ஏற்ற வேண்டும் அல்லது இஓ நீங்கள் ஏற்ற வேண்டும் என்று கூறினார்கள். அவர்களும் என்ன செய்வதென்று அறியாமல் இருந்தார்கள். ஆகம விதிப்படி தீபம் ஏற்றுவது என்பது
ராஜாபட்ட சுவாமியர்கள் அவர்கள் கடந்த 12 வருடங்களாக இந்த திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிவன் சன்னதி அம்மன் சன்னதிக்கு முன்பு அகல் விளக்கில் தீபம் ஏற்றப்பட்டு சிவனுக்கும் அம்பாளுக்கும் ஆராதனை காமித்த பிறகு வலம் வந்து சாமி உற்சவ சிலையோடு வலம் வந்து தீப அந்த விளக்குக்கு முன்னாடி சாமியை நிறுத்தி அப்பொழுது மக்கள் கரகோஷங்களுடன் தீபம் ஏற்றுவதுதான் வழக்கம். ஆனால் அந்த அந்த நிகழ்வுக்கு நாங்கள் மாவட்ட செயலாளர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அழைத்தோம். வாங்கள், பரிவட்டம் கட்டுங்கள், வந்து எங்களோட சேர்ந்து அணிவகுத்து தீபத்தை ஐயர் அவர்கள் ஏற்றட்டும் என்று கூறினோம். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த 150 ரவுடிகளுடன் நேரடியாக தீப ஏற்றும் இடத்திற்கு சென்று அவர்களாகவே ஒரு தீப்பந்தத்தை எடுத்து ஏற்றுவதற்கு முயன்றார்கள். ராஜா பெற்றார் சுவாமிகள் மிகவும் வருத்தத்துடன் இப்படி ஏற்றக்கூடாது, மிகவும் கண்ணியத்துடன் அவர்கள் கூறினார்கள். சாமிட்டு விளக்கில் ஏத்தின பிறகுதான் அதை வந்து தான் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கை கொடுத்து அந்த ஐயரை வந்து ஏற்ற சொல்லும் போது அவர்களை தடுத்தார்கள் ஏற்றக்கூடாது என்று. ஆனால் கடவுள் அனுக்கிரகத்தில் தீபம் அந்த சிவன் அம்பாளுக்கு காண்பித்த தீபம் தான் தற்போது கைலாசநாதர் கோவிலுக்கு தற்செயலாக நல்லபடியாக ஏற்றி வைக்கப்பட்டது. மிகவும் இப்படி அராஜக செயலில் அதிகாரத்தை தன் கையில் வைத்துக் கொண்டு இப்படி அராஜக செயலில் ஈடுபடும் திமுகவினரை நான் இந்த தருணத்தில் வன்மையாக கண்டிக்கிறேன். மக்களுக்கும் இதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.